1987 ஜனவரி மாதம் 28 கொக்கட்டிச்சோலை மகளடி தீவி இறால் பண்ணையில் பணியாற்றிய உள்ளூர் பணியாளர்கள் உட்பட 100 மேற்பட்டோர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த படுகொலையின் 35வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வும் மகளடி தீவில் அமைந்துள்ள நினைவு தொகுதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் உபத்தலைவருமான இந்திரகுமார் பிரசன்னம், கட்சியின் பொருளாளர் விந்தன் கனகரட்டம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். குறித்த நிகழ்விற்கு போலீசார் தடைகள் ஏற்படுத்த முயன்ற போதிலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது நினைவு தொகுதியின் இகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த வருடம் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் தடையுத்தரவு பெறப்பட்டு பொதுமக்கள் அவர்களது உறவினர்களை நினைத்து நினைவேந்த கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் அந்த பொதுமக்களை நினைவு கூர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கம், நான் உட்பட எங்களது உபதலைவர் பிரசன்னா இந்திரகுமார், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொருளாளர் விந்தன் கனகரட்னம் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அந்த நினைவேந்தலை இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு கடந்த காலங்களிலே போராட்டத்திலே மரணித்த போராளிகள், பொதுமக்களை எதிர்கால சந்ததியினர் நினைவு கூறக்கூட விடுவதில்லை. அவர்களதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்ற முடிவிலே இருக்கின்றார்கள். இந்த படுகொலை கூட இந்த ராஜபக்ஷ சகோதரர்களின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஒட்டிய அரசினால் நடத்தப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்திலே இது நடைபெற்றது. இருந்தும் இலங்கை இராணுவத்தினரின் உதவியுடனோ இராணுவத்தினரால் செய்யப்பட்ட இந்த படுகொலைகளை நினைவு கூற தடை விதிப்பதென்பது ஒரு முற்றுமுழுதான ஜனநாயக அத்துமீறலாக நாங்கள் பார்க்கின்றோம்.